இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நலிவுற்ற நிலையில் உள்ள மக்களுடன் பணியாற்றுவதற்கு அதிக முக்கியத்துவம், ஐநா அபிவிருத்தி செய்ய திட்டத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி தெரிவிப்பு. லண்டனில் பல லட்சம் டாலர் பெறுமதியான நிறுவனங்களை சொந்தமாக்கியுள்ள அமைச்சர். புலனாய்வு பத்திரிகையாளர்களின் சர்வதேச கூட்டமைப்பு தகவல். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை பெற முடியாமல் போயிருந்தால் இலங்கை நெருக்கடி மேலும் அதிகரித்திருக்கும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் சுட்டிக்காட்டு. போலீசார் இனவாதத்தை தூண்ட முயற்சிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் குற்றச்சாட்டு. இலங்கை அரச வர்த்தக கூட்டு தாபனத்திற்கு எதிர்வரும் April 20 வரை மூட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கான அங்கீகாரம் உள்நாட்டு சந்தையில் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடுகளை தணிப்பதற்கு ஒரு நடவடிக்கையாக இருக்கும். நுகர்வோரின் தேவைகளை விரிவாக நிவர்த்தி செய்வதற்கும் அத்தியாவசிய உணவு விநியோகங்களில் ஸ்திரத்தன்மையினை பேடுவதற்கும் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்த அனுமதியானது அரசு வர்த்தக கூட்டு தாபனத்திற்கு இறக்குமதி நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து நாட்டின் முட்டைக்கான தேவையை பூர்த்தி செய்ய சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களோடு ஒத்துழைக்க காலக்கெடுவை வழங்குகின்றது. சந்தை சக்திகளை சமநிலைப்படுத்துவதற்கும் சந்தை ஏற்ற இறக்கங்களிலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளோடு இந்த தீர்மானம் இணங்குவதாக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் நலிவுற்ற நிலையில் உள்ள சமூகங்கள் மற்றும் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் அவர்களோடு இணைந்து பணியாற்ற முக்கியத்துவம் வழங்கியிருப்பதாக ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி செயல் திட்டத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியினை அடுத்து நாட்டில் உள்ள வறிய மக்கள், வருமான வீழ்ச்சி, உணவு பாதுகாப்பின்மை, போஷண குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து வரும் நிலையில் அவர்களுக்கு உதவுவதை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ள திட்டம் குறித்து தெளிவுபடுத்திய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி மற்றும் மீளிடம் தன்மையை கட்டியெழுப்புவதில் ஆகியவற்றை இலக்காக கொண்டு இலங்கையின் நலிவுற்ற நிலையில் உள்ள சமூகங்கள் மற்றும் குடும்பங்களோடு நேரடியாக இணைந்து பணியாற்ற நாம் அதிக முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்றோம். அதனை செய்வதற்கு நாம் பல்வேறு தரப்பினருடன் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும். அதன்படி ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி செயல் திட்டமும் இலங்கையில் இயங்கி வரும் ஹிர்டாமர்னி ஆடை உற்பத்தி நிறுவனமும் இணைந்து முன்னெடுக்கவிருக்கும் உதவி செய்ய திட்டத்தின் ஊடாக சுமார் 100 மேற்பட்ட குடும்பங்கள் பயனடையும். குறிப்பாக அந்த குடும்பங்கள் பழங்கள் மற்றும் மரக்கறிகளை பயனடைவதற்கு அவசியமான ஒத்துழைப்பு வழங்கப்படுவதோடு அதனூடாக அந்த குடும்பங்களின் வருமானம் மற்றும் போஷணசார சேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடல் கடந்து பல சொத்துக்களை வைத்திருக்கும் நபர்கள் பட்டியலில் பண்டூர் ஆவணம் வெளியிட்டுள்ள நிலையில் அதில் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் அடையாளம் காணப்பட்டுள்ளார். கசிந்த ஆவணங்கள் மற்றும் பிரிட்டனின் ஆவணங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து ICIJ இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் லண்டனில் வர்ஜின் தீவுகளில் உள்ள 2 நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர் என்பதை புலனாய்வு பத்திரிகையாளர்களின் சர்வதேச கட்டமைப்பான பண்டூரா பேப்பர்ஸ் தெரிவித்துள்ளது. 200 மேற்பட்ட நாடுகளில் அரசியல்வாதிகள், பிரபலங்கள், வணிகர்கள் மற்றும் குற்றவாளிகளின் நிதி ஒப்பந்தங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட சொத்துக்களை அம்பலப்படுத்தும் வகையில் பண்டூரா ஆவணம் பல விடயங்களை வெளியிட்டு வருகிறது. அதன்படி லண்டனில் செல்வந்தர்கள் வசிக்கும் பகுதியில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் ப்ராம்ப்டன் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்திற்கு தொடர்மாடி ஒன்று உள்ளதாகவும், 2006 $960,000 இந்த சொத்தினை அவர் கொள்வனவு செய்தார் என்றும் ICIJ தகவல் வெளியிட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் பேங்க் ஆஃப் வெஞ்சினஸ் நிறுவனத்திற்கு 2008 முதல் லண்டனில் செல்சியாவிற்கு அருகில் சொத்தொன்று உள்ளதாகவும் ICIJ தெரிவித்துள்ளது. இவ்வாறு கசிந்த ஆவணங்களில் உள்ள ஒரு அறிவிப்பின்படி PVI நிறுவனத்திற்கு நிதியளிக்க பயன்படுத்தப்பட்ட நிதி ஒரு தொழிலதிபராக டிரான் அலசரிடமிருந்து வந்ததை காட்டுகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனவாதத்தை தூண்டிவிட்டு தமிழர்களின் உரிமையினை மறப்பதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதை நேற்றைய சம்பவம் நிரூபித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் மயிலத்தமிழுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் உட்பட பலர் சென்ற நிலையில் மயிலத்தமிழ் போலீஸ் காவல் அரண் பகுதியில் வீதியின் குறுக்கே வீதி தடைகளை போட்டு போலீசார் மற்றும் இராணுவத்தினர் தடுத்திருந்தார்கள். அத்துடன் ஜனாதிபதி செயலாளரின் எழுத்து மூல கடிதம் இல்லாமல் உட்செல்ல அனுமதி கிடையாது என்று தெரிவித்த நிலையில் ஜனாதிபதி செயலாளரோடு கஜேந்திரகுமார் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த அம்பட்டிய சுமணரத்ன தேரர் வாகனம் ஒன்றில் சிலருடன் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கு என்னாலவள் பிள்ளையான் வியாழேந்திரன் இருக்கின்றார்கள், அவர்கள் நல்லவர்கள், கஜேந்திரன் சுமந்திரன் சாணக்கியன் இனவாதம் பேசி வருவதாக சத்தமிட்டு ஏசியவாறு அடாவடியில் ஈடுபடுத்த அடுத்து அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது.
குழப்பத்தை தொடர்ந்து கஜேந்திரகுமாரும் தீரரின் நடவடிக்கு கவனம் செலுத்தாது சுமார் ஒரு மணி நேரம் கொட்டுமலையில் நின்று கொண்டு ஜனாதிபதியின் செயலாளரோடு உரையாடிய பின்னர் அனுமதி கிடைக்காததால் திரும்பி சென்றார். இந்த நிலையில் ஜனாதிபதி செயலாளரின் அறிவுறுத்தலையும் மீறிய வகையில் போலீசாரின் செயற்பாடுகள் காணப்பட்டதாகவும் இதன்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையானது பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை பெற முடியாமல் போயிருந்தால் நெருக்கடி மேலும் உக்கிரமடைந்திருக்கும் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை வங்குரோத்து அடைந்த நாடு என்று எவ்வித அறிவிப்பும் விடுக்கப்படவில்லை எனவும் எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெறும் எந்தவொரு அரசாங்கமும் இந்த வேலைத்திட்டத்தை முன்னெடுப்பது அவசியம் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கையை வங்குரோத்து அடைந்த நாடு என்று மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க பதவிக்கு வந்த ஆரம்பத்தில் அறிவித்துக் கொண்டதாக தெரிவித்திருந்தார். மேலும் பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட போது சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை முயற்சித்தது. எனினும் சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தான் வங்குரோத்து அடைந்ததாக அறிவிக்கும்படி நிர்பந்திக்கப்பட்டதாகவும் ஆனால் பாகிஸ்தான் அவ்வாறு செய்யவில்லை என்றும் கூறினார். ஆனால் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் பதவிக்கு வந்ததும் அவ்வாறான அறிவிப்பை வெளியிட்டார் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் விமல் வீரவங்சவின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் முகமாகவே மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவின் பதில் அமைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்ட போதிலும் இந்தியாவில் இருந்து பெரிய வெங்காயத்தை கொள்வனவு செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 3 மாதங்களுக்கு நாட்டுக்கு தேவையான பெரிய வெங்காயத்தை வழங்குமாறு இந்தியாவிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்திய உயர்ஸ்தானிகரிடம் இதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். 75,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தினை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெங்காய ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதித்ததை தொடர்ந்து இலங்கையில் வெங்காயத்தின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது. தற்போது உள்நாட்டு சந்தையில் 1 கிலோகிராம் வெங்காயம் 450 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். விலை அதிகரிப்பை தொடர்ந்து பாகிஸ்தானிடமிருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. எனினும் இந்தியாவின் ஏற்றுமதி தடையை தொடர்ந்து பாகிஸ்தான் வெங்காயத்தின் விலையை அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்வது தொடர்பிலும் அவதானம் செலுத்துமாறு இறக்குமதியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். நேற்றைய தரவுகளின்படி முல்லைத்தீவில் தொடர்ச்சியான மழை வெள்ளத்தினால் 182 குடும்பங்களைச் சேர்ந்து 573 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைதுறை பற்றி ஒட்டிசுட்டான் மாந்தி கிழக்கு ஆகிய பிரதேசங்களில் அதிகளவான மக்கள் வெள்ள பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. ஒட்டிசுட்டான் பிரதேசத்தின் புளியங்குளம் பண்டாரவன்னி ஆகிய கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வெள்ள நீர் வடிந்தோடியும் வருகின்றது. பண்டாரவன்னி கிராமம் முற்றுமுழுதாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் மக்களின் வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்துள்ளதுடன் வயல் நிலங்களும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. அதே நேரம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தலைமையிலான அனர்த்த முகாமைத்துவ கலந்துரையாடல் அவசரமாக நேற்று இடம்பெற்றிருந்தது. குறித்த கலந்துரையாடலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பிரதேச செயலாளர்கள், அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர், போலீசார், இராணுவத்தினர், வலயக்கல்வி பணிப்பாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடலில் தற்போது திடீரென்று ஏற்பட்டுள்ள அதிக மழைவீழ்ச்சி காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதான குளமான இரணிமடு குளத்தின் நீர்மட்டம் 34 அதிகரித்துள்ள நிலையில் வான்கதவுகள் 14 திறந்துவிடப்பட்டு குளத்தின் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதோடு தொடர்ச்சியாக மழை அதிகரிக்கப்படுமானால் குளத்தின் அண்டிய பகுதிகளில் அதன் நீர்வரத்து பகுதிகளில் இருக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ள அனர்த்தம் காரணமாக நேற்று வரை 394 குடும்பங்களைச் சேர்ந்த 1,234 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு இவர்கள் தற்காலிகமாக உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் இவர்களுக்கான சமைத்த உணவு மற்றும் உலருணவு வழங்குவதற்காக பிரதேச செயலகங்கள் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். எனினும் குறித்த முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், யாழ்ப்பாண மாவட்டங்களில் மழை தொடர்ச்சியாக பதிவாகி வருவதால் பாதிப்புகள் மற்றும் இடம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மன்னாரில் நேற்றைய தினம் மதியம் முதல் இன்று அதிகாலை வரை பெய்த கடும் மழை காரணமாக கட்டுக்கரை குளம் வான்பாய ஆரம்பித்துள்ளதுடன் மன்னார் யாழ்ப்பாண பிரதான வீதியுள்ள பாலியாரம் பெருக்கெடுத்துள்ளது. குறிப்பாக பாலியாறு, சிப்பியாறு முழுவதும் நிறைந்து வீதிக்கு மேலாக நீர் பாய்ந்து வருவதோடு அருகிலுள்ள கிராமங்கள் முழுவதும் வெள்ள பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. மேலும் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டு ஆட்காட்டி வழி மற்றும் மாந்தை கமநல சேவை நிலையத்தின் கீழ் உள்ள வயல் நிலங்கள் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அதே நேரம் மன்னார் பிரதேச செயலக பிரிவில் கடும் மழை காரணமாக ஜீவபுரம், ஜிம்ரோம் நகர், சாந்திபுரம் போன்ற கிராமங்களும் தீவுக்கு வெளியில் தேவன்பட்டி, மூன்றாம்பட்டி போன்ற கிராமங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. தொடர்ச்சியாக மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் பட்சத்தில் பல 100 கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.